அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டில் ஹியர் அப்படின்ற போமோட சம்மரி கொடுத்துருக்கேன், அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போயட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. போயட் பேர் வந்து லாங்ஸ்டன் ஹியூஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் போயட், நாவலிஸ்ட் அண்ட் பிளே ரைட். ஹி இஸ் ஆல்சோ எ சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் போயட்ரி அப்படின்றதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக இருந்திருக்காரு. அவர் வந்து ஹார்லம் ரெனசன்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு குரூப் ஆஃப் இதுவுக்கு வந்து லீடராக இருந்திருக்காரு. ஸ்டில் ஹியர் அப்படின்றது எழுதுனது இவர் தான். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் போம். அண்ட் லாங்ஸ்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் மெசேஜ் வந்து இதில் இருக்குது நம்மளுக்கு. என்ன மெசேஜ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 லென்த்தே பார்த்தீங்கன்னா அந்த போமோட லென்த்தே ரொம்ப குட்டியாக இருக்கும். நாட் ஒரு 10 lines கூட இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஆனால் அதுக்குள்ளே அந்த என்ன மெசேஜ் சொல்லணுமோ அது அழகாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளோட லைஃப் வந்து எப்போவுமே வந்து ஸ்மூத்தாக போகாது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாரு. அதுதான் அவர் இருக்காரு. ஐ பீன் ஸ்கார்ட் அண்ட் பேட்டர்ட், மை ஹோப்ஸ் த விண்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட். ஸோ சம்டைம்ஸ் த ப்ராப்ளம் என்ன ஆகும், நம்மளை கம்ப்ளீட்டாக நிலக்குலைய வைக்க செஞ்சிடும். அதாவது வந்து அந்த ப்ராப்ளம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹோப் இருக்கும் பாருங்கள், அந்த ஹோப் கூட போய்டும் நம்மளை விட்டுட்டு. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து சில டைம் நம்மளோட நம்பிக்கையை குலைச்சிரும். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதோ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்திருப்போம், அது வந்து ஃபெயிலியர் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கலாம். தென் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நிறைய ப்ராப்ளம் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணதால் நிறைய ஹர்ட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி ரொம்ப ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஏமாற்றங்கள் ஃபெயிலியர்ஸால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு சர்ட்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நடந்துகிட்ருக்கு நம்மளோட லைஃப்பில். அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது வந்து நம்பிக்கை இல்லாமல் ஹோப்லெஸ்ஸாக போயிடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பீக்கர் வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாரு. அதாவது நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி வருமா, சம்டைம்ஸ் வந்து ஒரு குளிரில் வந்து அப்படியே நம்மளை உறைய வச்சிரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அமைச்சிருமா. அப்படி இல்லைன்னா வெயிலில் வந்து இருந்தோம்னா அப்படியே எப்படி வெயில் சூடு வந்து நம்மளால் உடம்பு தாங்க முடியாதோ அந்த அளவுக்கு உடம்போட பெயின் இருக்குமோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு சைடு வந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ப்ராப்ளம், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சன் பேக் பண்ணுற அளவுக்கு ப்ராப்ளம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளோட ஹாப்பினஸை ஸ்டாப் பண்ணுது, நம்ம அன்பு செலுத்துகிறவங்க மேலே அன்பு செலுத்த முடியாமல் ஸ்டாப் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் அமைதியான லைஃபையும் வந்து கெடுக்குது. ஸோ அவரை அது மட்டும் இல்லாமல் நம்மளால் நிம்மதியாக சிரிக்க முடியாது, யார் மேலேயும் அன்பு செலுத்த முடியாது, நம்மளோட லைஃபே வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் ஃபைனலாக என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, என்ன தான் இருந்தாலும் அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறனா, ஹீ டசன்ட் வாண்ட் டு கிவ் அப். என்னால் நான் விட்டு கொடுக்க முடியாது, நான் எல்லா ப்ராப்ளத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். என்னோடய கோலை நோக்கி, நான் அச்சீவ் பண்ணுறதை நோக்கி நான் போயிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி டசன்ட் வாண்ட் டு ரன் அவே ஃப்ரம் ஹிஸ் ஃபெயிலியர்ஸ். நான் வந்து ஓட போகிறதில்லை, ஏன்னா ஹீ வாண்ட்ஸ் டு கண்டினியூ ஹிஸ் ஜேர்னி. என்ன ஜேர்னி, தன்னோட கோலை நோக்கி போகிற ஜேர்னியை நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக தான் அதனால் அந்த வேர்டை முடிக்கிறாரு, ஐ ஆம் ஸ்டில் ஹியர். ஸ்டில் ஹியர்னால் நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன், நான் ஓடிலாம் போகல, நான் எதையும் பார்த்து பயந்து ஓடலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த போயம் இதுதான் மெயின் தீமே பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கதான் தீமை, நல்லா படிச்சுக்கோங்க. வேறு ஒரு போமோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.